பொதுவாகவே வாழ்க்கையில் எதனாச்சும் காதல்கள் தோல்வி இல்லைனா எதனாச்சும் கசப்பான சம்பவம்லாம் நடந்தால் எல்லாரும் எதை நோக்கி போவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் நோக்கி போவோம். அப்படிப்பட்ட பாடலுக்கு ரொம்பவே அர்த்தம் சேர்க்கிற ஒரு ஆள்னா கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பு தான். இவரோட இசையமைப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவர் நடத்தக்கூடிய கான்சர்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யுவன் சங்கர் ராஜா விட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கான்சர்ட் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருந்துகிட்டு இருக்கு யுவனோட சாங். இவனோட சாங்னு சொல்றதை விட யுவன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வகையில் இப்போ ஃபேன்ஸ்க்குலாம் டபுள் ட்ரீட் கொடுக்குற விதமா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு கான்சர்ட்டை நடத்த இருக்காரு. இந்த கான்சர்ட்ல இன்னொரு டபுள் விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சர்ட்ல எஸ்டிஆரும் இருக்க போறாரு, கூட சேர்ந்து பாட போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. யுவன் சங்கர் ராஜா மற்றும் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஐ ஆன் யுவன் அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒன்று சேர போறாங்க. மலேசியாவில் ஜூலை 15 நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான செட்டை தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் வகையில் நடிகர் சிலம்பரசன் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக இதில் கலந்துக்க போறாரு. கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பாட்டும் பாட போறாரு யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து. எஸ் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு சிலம்பரசன் மலேசியாவில் நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஆன் யுவன் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ரொம்பவே ட்விட்டரில் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ் மலேசியா மக்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் நாங்களாம் என்ன பண்ணுறது உட்காந்து ஃபோட்டோலாம் பார்க்கணும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா விட்டு கொடுக்குறோம் பா மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பு மற்றும் யுவன் சங்கர் ராஜாவோட நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா இப்போ ஒரு பேக் அகைன் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நினைக்கும் போதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு யுவன் பிடிக்குமோ அது என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சிறிய அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.